எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உள்ள உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியும் அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தற்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் வந்து வக்ரகதியில் பயணிக்க போகிறார் இந்த வக்ரம் பெறக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வக்ரம் அப்படின்றத பற்றி நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சுங்க இருந்தாலும் வந்து வக்ரத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வக்ரம் பெறும் அதாவது வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்கள் வந்து வெளிவட்ட கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் இது வந்து உள்வட்ட கிரகங்கள் ஸோ இந்த வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ளே இருக்கும்போது வக்ரம் பெறுவாங்க இதுதான் வந்து வக்ரத்தோட பேசிக்கான ரூல் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது வந்து கர்மக்காரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வக்ரம் அடைகிறாருங்க இந்த வக்ரம் அடைந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருப்பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் வந்து பின்னோக்கி வந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகர ராசிக்குள்ளே வந்துடுவாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினைந்து முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருப்பாருங்க அதாவது ஜூன் ஐந்து முதல் ஜூன் பதினைந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருப்பார் அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருப்பார் இதுதான் வந்து இந்த சனி பகவான் வந்து இருக்கக்கூடிய நிலை சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நான்கு லட்சர பாதங்களையும் பூரம் நான்கு லட்சர பாதங்களையும் உத்திரம் முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வகரகதியில் இருப்பாருங்க ஏழாம் இடத்துல அதன் பிறகு பின்னோக்கி பயணித்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து ஆறாம் இடத்துல இருப்பாருங்க ஸோ இதுதான் வந்து சனியினுடைய நிலைங்க இந்த சனி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல தனித்து வக்ரம் பெறுவது ஒரு சிறப்பான ஒரு நிலையாவே வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுதுங்க ஏழாம் இடத்துல சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுக்கும் அதே சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த சனி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் தடை தாமதத்தையும் ஏற்படுத்துவார் திருமண உறவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் அதே சனி பார்த்திங்கன்னா வக்ரம் பெறும்போது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு உறவு நிலையை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமையை வந்து அதிகப்படுத்துவார் திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முடிவுக்கும் வந்து சேர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அது இனி வரும் காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய எதிரிகள் கூட இப்போ வந்து நண்பர்களாக மாறுவாங்க அத்தகைய நல்ல ஒரு விஷயங்கள் இப்போது வந்து காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினைந்தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டு வருங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அதே சனி வந்து வக்ரம் பெறும்போது நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார் சனி வக்ரம் பெறாமல் வெறும் ஆட்சி பலத்தோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனையை கொடுப்பார் ஆனால் வக்ரம் பெறும்போது நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் என்ன மாதிரியான ப விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்துச்சோன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மெல்ல மெல்ல ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனையிலேருந்து மெல்வாக வெளியே வெளியே வருவீங்க அதே போல் கொடுத்த கடன் வந்து வசூலாகும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் விலகும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இனி இருக்காது வேலை செய்யற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சக ஊழல்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இனி வரும் காலகட்டத்தில் இருக்காதுங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் மெல்ல மெல்ல சரியாகும் போட்டியில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நோய் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து இனி வரும் காலகட்டத்தில் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் இப்பொழுது வந்து உண்டாகும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டம் உங்களோடய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மூன்று மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி எது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் இருக்கும் இது ஜூன் ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வை நிச்சயமாக தரும் உங்களோட வாழ்க்கையில் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு மற்றொரு யோகாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் புதன் வந்து சிம்மத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் அத்தகைய புதன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலையில் இருப்பார் உச்சம் பெற்று அதிகப்படியான ஒரு வலுவோட புதன் வந்து இருப்பார் ஸோ இந்த புதன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் மற்றொரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுதுங்க ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தோரோட நிறைய அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் அதே போல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடுகள் சரியாகும் நல்ல தேக ஆரோக்கியம் உண்டாக்கும் மருத்துவ செலவுகள் இனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் வந்து நேருக்கு நேராக ஏழாம் பார்வையாக பார்த்துக்கொள்ளும்போது அதாவது சூரியனும் குருவும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கொள்வது சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த யோகம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து நிகழும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு வேலை வந்து கிடைக்குங்க அரசாங்கத்தில் உயர் பதவிக்கு போகிறது அரசு மூலமாக நிறையா ஆதாயங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சனால ஒரு வேலை இல்லாமல் இளைய இருக்கக்கூடிய இளையப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க உங்களோட படிப்பிற்கும் உங்களோட திறமைக்கும் தக்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் அரசு மற்றும் தனியார் தொழில் வேலை செய்வது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சொந்த ஊருக்கு நீங்கள் நீ எந்திரமாவது முயற்சி இருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னா இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மேலும் பாண்டாம் இடம் வலுவாக இருக்குங்க பண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலைக்காக முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல குரு வேற பார்க்குறாருங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாபங்களும் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க எதிர்பார அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பாராத வரவு அதாவது எதிரியின் தனம் வந்து கிடைக்கும் உதாரணமாக ஷேர் மார்க்கெட் அப்படின்றது மற்றவங்களுடைய காசு அவங்க விட்டுவிட்டா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அவ்வளோதான் போல் லாட்ரி ரேஸ் பந்தயம் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மேம்பட்ட ஒரு நிலையை நோக்கி தான் நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்க அதே போல் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபாதிபதி உச்சம் பெறுகிறார் தனாதிபதியும் உச்சம் பெறுவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டம் உங்களோடய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாபங்களே அதிகமாக பெற்றுத்தரும் சிறு குறு மற்றும் பெரு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் போட்ட முதலீட்டோட அதிகமான வருமானம் இப்பொழுது வரும் ஏன்னா லாபாதிபதி வலுவாக இருக்காருங்க ரெண்டு பதினொன்றாம் இடங்களால் தான் வந்து பணம் வரக்கூடிய இடம் அந்த இடத்தினுடைய அதிபதி வேற உச்சமாய் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் ஒரு விசேஷமான ஒரு நிலையாக வந்து பார்க்கப்படுதுங்க என்ன ஒன்று இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஸ்டார்டிங்கில் வரும் அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல விஷயம் அந்த கேது வர சனி பார்க்குறது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது ஸோ இங்கே சனி பார்க்கலன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சனி பார்க்கறதுனால இப்போ சனி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்படி இருக்கும்போது முயற்சியில் தடை தாமதங்கள் வந்து அதன் பிறகு உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குங்க என்ன இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கம்தான் அதே போல் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்துக்கு சாப்பாடு நல்ல உணவு கிடைக்கிறது நல்ல ஆடை அணிகள் அணிகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து லேண்டு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ ஒரு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையுங்க உடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் அதே பார்த்தி பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் இருப்பார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பார்வையான நாலாம் இடத்தை பார்க்குறதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் ஒரு உயர்வான ஒரு நிலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மேலும் மருத்துவ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வகையில் இந்த காலகட்டம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்